خير في الخلق كله بينتكم بلمدان بيني غلو كادو سيديو ين كني السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وعشرته أجمعين. أرغبت أرلالنم إغرت أنبريون ماهية എല്ലാം വല്ല അള്ളാഹുവിൻ്റെ സർവപുകഴും ഉരിത്താകുക. സലവാത്തും സലാമും ശാന്തിയും സമാധാനവും സത്ഗുണശീലർ സന്മാർഗ ബോധകർ സയ്യിദുനാ വ മൗലാന മുഹമ്മദ് സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അന്നവർകൾ മീതും അന്നവരുടെ പിൻചേർന്ന് വാഴ്ന്ന് ഉയർനിലയിൽ പെറ്റ ഉത്തമരുകൾ ബദർ സഹാബാക്കൾ ഏനിയ സഹാബാക്കൾ അൻബിയാക്കൾ ഔലിയാക്കൾ അഹ്ബാബുകൾ അനേവർകൾ മീതും ഇവിടുത്തെ നായകർ അത് സംഘയ്ക്കുരിയ ഉസ്താദ് നായകം അബ്ദുൽ ജവാദ് വലിയുള്ള അവർ മീതും അവരുടെ അരുന്ത ഒപ്പുതൽവർ മിസ്ബാഹി നായകം അവർ മീതും അഹിലത്തിലെ തോണ്ടിയ ഔലിയാക്കൾ മീതും ഉരുത്താകുക. ഗണ്യത്തിക്കുരിയ പെരിയാർക്കളെ സഹോദരങ്ങളെ, ജുമാവുടെ വണക്കത്തെ നിറവേറ്റിവിട്ട് எங்களுடைய இடங்களுக்கு நாங்கள் செல்வதற்கு தயாராக இருக்கின்ற நேரத்தில் நானும் எழுந்திருக்கின்றேன். ஒரு மனிதன் 10 வருடங்கள் வெளிநாடுகளிலே கழிக்கிறான். அவன் திருமணம் செய்தவன். தன்னுடைய கஷ்டத்தினால் குடும்பத்தை விட்டு சம்பாதிப்பதற்காக அவன் வெளிநாடுகளுக்கு சென்று படாத பாடுபட்டு உழைத்து சம்பாதிக்கின்றான். ஆனால் ஒவ்வொரு நாளும் எப்போது கழியுமோ, எப்போது நான் என்னுடைய ஊரை சென்றடைவேனோ, என்னுடைய உறவினர்களை நான் சந்திப்பேனோ, என்னுடைய மனைவி மக்களை நான் காண்பேனோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறான்.
ஒரு வருடமாகி, இரண்டு வருடமாகி, தொடர்ந்து 9 வருடமாகி 10வது வருடமாகின்ற நேரத்தில் அவன் ஊருக்கு வருவதற்கு பேராசை கொண்டவனாக, பேராவல் கொண்டவனாக அவன் இருப்பான். அவனுடைய ஆசை 10 வருடங்களையும் நாம் வெளிநாடுகளிலே கழித்து விட்டோம். ஆனால் இந்த வருடம்தான் ஊருக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கின்றது என்று அந்த விமானத்திலே அவன் ஏறி இந்த ஊருக்கு வந்து சேர்ந்து அவனுடைய வீட்டை அவன் அடையும் வரை, வீட்டை அடைந்து அவனுடைய உறவினர்களை பார்த்து பிள்ளைகளை பார்க்கும் வரை, அதைத் தொடர்ந்து அவனுடைய மனைவியோடு அவன் உடலுறவு கொள்ளும் வரை பேராசையிலே அவன் இருப்பான். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுகின்ற மனோநிலை. உலகத்திலே செல்வந்தர் எதற்காக உழைக்கிறான்? பெரும்பெரும் சீமான்கள் எல்லாம் அந்த பணத்தை என்ன செய்கிறான்? தொழில் செய்கிறான், பணத்தை உழைக்கிறான், மக்களுக்கு கொடுக்கிறான், பொது தாபனங்களை கட்டுகின்றான், சிலர் அவனே வைத்துக் கொண்டு அதை சேமித்து வைக்கிறான். இறுதியிலே அந்த பணம், அந்த அவனுடைய செல்வம் எதற்கு அவனுக்கு உதவுகிறது? சிற்றின்பம். அந்த பணத்தை கொண்டு அவன் தனது இன்பத்தை, உலக ஆசையை தன்னுடைய மனைவியோடு அவன் சேர்க்கை செய்கின்ற நேரத்திலே அந்த சிற்றின்பத்தை அடைகின்றான். வெளிநாளிலே இந்த மனிதன் அவனுடைய மனதிலே கிடந்த ஆசை அவனுடைய மனைவியோடு எப்போது தொடர்பு கொள்வது, எப்போது அவனுடைய இன்பத்தை பெறுவது என்ற நோக்கிலே இருந்து கொண்டிருக்கிறது. இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் இந்த இடத்தில்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி சிற்றின்பத்துக்காக ஏங்குகின்ற மனிதன், தான் எங்கிருந்து வந்தேன், தன்னுடைய மூலம் என்ன, தன்னை படைத்து இந்த உலகத்திலே வெளியாக்கியவன் இறைவன், அவனை நாம் எப்படி அடைவது, எப்போது அவனை அறிந்து கொள்வது, எப்போது அவனை அடைந்து கொள்வது என்ற ஆசை வருவது குறைவாகவே இருக்கிறது. இலௌகீக சிற்றின்பத்திற்காக மனைவியை நினைந்து ஆசைப்பட்டு கற்பனைகளை கட்டிக்கொள்கின்ற இந்த மனிதன், தன்னை படைத்து இந்த உலகத்திலே அனுப்பிய அல்லாவை அடைந்து கொள்வதிலே அவனுடைய இன்பம் ஏற்படுவதில்லை. அதற்கு காரணம் என்ன? அந்த இன்பம் ஏற்படாதற்குரிய காரணம் என்ன? அல்லாவை பற்றிய அறிவு அவனுடைய உள்ளத்திலே இல்லை. அல்லாவை பற்றிய அறிவு இல்லாத காரணத்தினால் அந்த உள்ளத்திலே இருள் படைந்து விடுகிறது. உடல் மட்டும் அழகாக இருந்து வேலை இல்லை, இந்த உடலை விட உள்ளம் அழகாக இருக்க வேண்டும், உள்ளம் செழிப்பாக இருக்க வேண்டும், உள்ளம் ஒளிபெற்றிருக்க வேண்டும். உள்ளம் ஒளிபெற்றிருப்பதானால் அல்லாஹ்வை பற்றிய இல்மு அந்த உள்ளத்திலே இருக்க வேண்டும். அல் இல்மு நூறுன். அல்லாஹ்வை பற்றிய அறிவு என்பது ஒளி. ஒளி என்பது தன்னையும் காட்டக்கூடியது, பிறரையும் காட்டக்கூடியது. ஆகவே எந்த மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அறிவு இருக்கிறதோ அவனுடைய உள்ளம் இருளாக இருக்காது. எந்த மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய அறிவு இல்லையோ அவனுடைய உள்ளம் இருளாக இருக்கும். அந்த இருளுடைய குணங்கள் அந்த உள்ளத்திலே ஏற்படும். எந்த மனிதனுடைய உள்ளம் ஒளியாக இருக்கிறதோ ஒளியுடைய தன்மைகள் அந்த உள்ளத்திலே இருக்கும். இது பொதுவான விதி. ஆகவேதான்
அல்லாஹ்வை பற்றிய அறிவு இல்லாத காரணத்தினால்தான் அதிகமான மக்கள் இன்று அல்லாஹ்வை மறந்தவர்களாகவே இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். அல்லாஹ்வுடைய இன்பம் இல்லாதவர்களாகவே வாழ்கிறார்கள். அல்லாஹ்வுடைய இன்பம் இல்லாதவர்களாகவே மரணிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய இன்பம் இல்லாதவர்களாகவே எழுப்பப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய இன்பம் இல்லாதவர்களாகவே அல்லாஹ்வின் முன்னால் நிற்கிறார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று நாங்கள் பார்க்கின்ற போது, இல்முல்லா, அல்லாஹ்வை பற்றிய ஞானம் இல்லை. அதனால்தான் அல்லாஹ்வை பற்றிய ஞானம் மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அவுலியாக்களையும் இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஞானம் எல்லோருக்கும் இருக்காது. அதை ஏற்படுத்துவதற்காகத்தான் ஷேகுமார்களை இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறார். எவர் உனக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லித் தருகின்றாரோ அவர் உனக்கு ஷேகு. ஷேகுமார்கள் என்ன செய்வார்கள்? பையத்து அளித்து அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுக்கின்ற நேரத்திலே அதன்படி எவன் வாழ்கின்றானோ அவனுடைய உள்ளத்திலே இருள் இருக்காது, ஒளிதான் இருக்கும், கரை ஏற்படாது. ஏன் ஒளி இருக்கிறது? ஒளி இருக்கும் போது கரை இருள் இருக்காது. ஆகவேதான் இந்த உலகத்திலே தரீக்காக்களும் அமைக்கப்பட்டது. இதற்காகத்தான் மனிதன் அல்லாஹ்வுடன் இருந்து கொள்வதற்காகத்தான் தரீக்காக்களும் என்ன அமைக்கப்பட்டிருக்கின்றன. இன்று ஹுத்பாவிலே சொன்னது போல் எத்தனையோ தரீக்காக்கள், அல்லாஹ்வை காட்டக்கூடிய தரீக்காக்கள். ஆனால் அந்த தரீக்காக்களுடைய ஷேகுமார்களுக்கு கூட தரீக்காவிலே என்ன இருக்கின்றது என்பது தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். தரீக்காவிலே இருக்க வேண்டிய அடிப்படை அம்சம் எது? அதுதான் பகுதத்தில் வஜூத். அல்லாஹ் அல்லாத ஒன்றுமில்லை, அவன் தான் பிரபஞ்சமாக இருக்கிறான் என்ற அடிப்படை கொள்கைதான். காதிரியா தரிக்காவாக இருந்தால் என்ன, ஷாதுரியாவாக இருந்தால் என்ன, ரிஃபாயியாவாக இருந்தால் என்ன, நக்ஷபந்தியாவாக இருந்தால் என்ன, தீஜானியாவாக இருந்தால் என்ன, எந்த தரிக்காவாக இருந்தாலும் இதுதான் மையம், அடிப்படை. இது எந்த தரிக்காவிலே இல்லையோ அது தரிக்கா அல்ல, நாங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த அல்மு தான் எல்லா தரிக்காவிலும் இருக்கும். இந்த அல்மு எந்த தரிக்காவிலே இல்லையோ அது தரிக்கா இல்லை. இந்த அல்மை எந்த தரிக்காவுடைய ஷேகு சொல்லவில்லையோ அவரும் இல்முடைய ஷேக் அல்ல. எவர் எந்த தரிக்காவுடைய ஷேக் இந்த இல்மை நிராகரிக்கின்றாரோ, பொய் என்று சொல்கிறாரோ, அவரும் யதார்த்தமான ஷேக் அல்ல. இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் தரிக்காவுடைய அடிப்படை. ஷேகுமார்கள் என்று சொல்வதற்குரிய அவர்களுக்குரிய அடிப்படை இதுதான். வெறும் கோலம் மட்டும் அல்ல, தீன் தீன் என்று நான் தீனிலே இருக்கிறேன் என்று தெருவெங்கும் குருமார்கள் வருவார். அவர் திருவாடி குருவாடி மாவாடி எம்பார். தெருவெங்கும் குருமார்கள் வருவார், அவர் திருவாடி குருவாடி மாவாடி எம்பார். திருடர் முன் புகழ் பெற்க நசிகத்து செய்வார், அவர் முன் போகாதே அணுகாதே முடுகாதே மனமே, லாத்தன் சேவிக்கிறை நீ மனமே. ஆகவே சேகுமார்கள் எனப்படுபவர்கள் உலகிலே எத்தனையோ வேடங்கள் போட்டு வருவார்கள். அவர்களிடத்திலே இந்த அல்மு இருந்தால்தான் அவர் என்ன அமைப்பிலே இருந்தாலும் அவர் ஷேக்குதான்.
என்ன அமைப்பிலே இருந்தாலும் அவருடைய உள்ளத்திலே இந்த அயல்வு இருக்கும். அவர் வழிகட மாட்டார், மற்றவரை வழிகெடுக்கவும் மாட்டார். ஆனால் எந்த ஷேகு வேடம் போட்டவராக இருந்தாலும் அவருடைய உள்ளத்திலே இந்த அயல்வு இல்லையோ அவர் உண்மையான ஷேகு அல்ல. அவர் வழிகாட்ட மாட்டார், அவர் வழிகாட்டுவதற்கு எதிராக அவர் மக்களை வழிகெடுப்பார். இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தரீக்காக்கள் எல்லாம் அல்லாஹ் அளவில் தான் கொண்டு போய் அடியானை விடுகின்றன. உதாரணமாக தரீக்காக்களிலே பல தரீக்காக்கள் இருக்கின்றன. ஒரு தரீக்கா எடுத்த எடுப்பிலே அல்லாஹ்வோடு கொண்டு போகும். ஒரு தரீக்கா அல்லாஹ்வுடன் சேர்ப்பதற்கு ஒரு வருஷம் முடியும், இன்னொரு தரீக்கா 2 வருஷம் முடியும், இன்னொரு தரீக்கா 10 வருஷம் முடிக்கும், இன்னொரு தரீக்கா 20 வருஷம் முடிக்கும், இன்னொரு தரீக்கா ஒரே நாளையிலே கொண்டு போய்விடும். இப்படி தரீக்காக்கள் இருக்கின்றன, அந்த நடைமுறைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த தரீக்காக்களில் எல்லாம் அடிப்படை அம்சம் ஒன்று இருக்க வேண்டும் என்று இமாம் அதாவது நக்ஷபந்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் சகோதரர்களே. ஹாஜா பஹாயுத்தீன் நக்ஷபந்தி குத்திஸ் ஸர்ருஹு அவர்கள் சொல்கிறார்கள், அக்ரமு துருக் இலல்லாஹி இந்தனா நஃயுல் வுஜூத், எங்களிடத்திலே அல்லாஹ் அளவிலே காட்டக்கூடிய தரீக்காக்களில் மிக நெருக்கமான தரீக்காவாகிறது, மிக நெருக்கமான பாதையாகிறது. நஃயுல் வுஜூத், வுஜூதை இல்லையா இல்லை என்று சொல்கின்ற வழியாகும். வுஜூதை இல்லாமலாக்கின்ற வழியாகும். வைங்கானுக்கு சியாமும் நோன்பு இருந்தாலும் வஸ்ஸலாத்தும் தொழுகையும் தரீக்கன் இலல் வுசூலி இலல் ஹஜ்ரத்தில் அஹதியத்தி, அல்லாஹ்வுடைய ஏகத்துவம் என்ற ஏக ஹஜ்ரத்திலே சமூகத்திலே சேர்த்து வைக்கக்கூடியதாக தொழுகை நோன்பு இருந்தாலும் நஃயுல் வுஜூத் இல்லையானால் அது சேர்த்து வைக்காது. தொழுகை மட்டும் சேர்த்து வைக்காது, நோன்பு மட்டும் சேர்த்து வைக்காது, சேர்த்து வைக்கும். ஆனால் அது லா யத்திம்முல் வுசூல் பிஹிமா, இந்த தொழுகையையும் நோன்பையும் கொண்டு அல்லாஹ் அளவிலே சேர்தல் சம்பூரணம் வராது. எவ்வளவு அழகாக சொல்கிறார்கள், தொழுகை சேர்த்து வைக்கும், நோன்பு சேர்த்து வைக்கும், ஏனைய அமல்கள் சேர்த்து வைக்கும், ஆனால் இவைகள் சேர்த்து வைக்கும், ஆனால் இவைகள் நஃயுல் வுஜூத் இல்லையானால் அல்லாஹ் அளவிலே சேர்த்து வைத்தல் சம்பூரணம் பெறாது. அப்படியானால் தொழுகை அல்லாஹ் அளவிலே சம்பூரணமாக சேர்த்து வைக்காது. எங்களை தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்படாததா அது தெரியாது. நோன்பு சம்பூரணமாக சேர்த்து வைக்காது, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்படாததா என்பது எங்களுக்கு தெரியாது. சிலருடைய தொழுகை அவர்களுடைய முகங்களிலே அடிக்கப்படுகிறது, சிலருடைய நோன்பு அவர்களுடைய முகங்களிலே அடிக்கப்படுகிறது. அல்லாஹ் அளவிலே அவை சேர்த்து வைக்கக்கூடியதாயினும் சம்பூரணத்துவம் ஏற்படாது. எப்போது ஏற்படும்? இல்லா பிதஃபில் வுஜூத், வுஜூதை நபி செய்வது கொண்டே ஒழிய. என்ன வுஜூத நபி செய்கிறேன்னா என்னது? எங்களுடைய உள்ளமையை இல்லாமலாக்குவதே ஒழிய. இல்லாமலாக்குவதென்றால் என்ன? எங்களை நாங்கள் கொலை செய்து கொள்வதா, எங்களை நாங்கள் அழித்துக் கொள்வதா? இல்லை, அது அல்ல. அப்படியானால் என்ன கருத்து? எங்களிலே இருக்கின்ற நான் என்ற உணர்வை நீக்குவது. நான் இல்லை, என்னுடைய வுஜூதை அழிப்பதென்றால் கருத்து என்ன? இந்த வுஜூதுடையவன் நான் அல்ல.
அலைச்சிடமாக ஏற்பது. இந்த அழகான வஜூத் எனக்கு இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிறது, அனைவருக்கும் இருக்கிறது. இது எங்களுடையதல்ல, வஜூது எங்களுடையதல்ல என்று சொல்லும் போது நான் என்பதும் இல்லாமலாகிறது, என்னுடையது என்பதும் இல்லாமலாகிறது. அப்ப வஜூது யாருக்கு வந்துவிடும்? எனக்கு வஜூத் இல்லை, எனக்கு கேள்வி இல்லை, எனக்கு பார்வை இல்லை, எனக்கு பேச்சு இல்லை, எனக்கு நாட்டம் இல்லை, எனக்கு என்ன உயிர் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, நான் இல்லை என்று சொல்லும் போது நானே இல்லை. அப்படியானால் இருப்பவன் யார்? அல்லாஹ்தான். அல்லாஹ்வுக்குத்தான் வஜூத் உண்டு. எனக்கு இல்லை என்று சொல்லி தன்னுடைய வஜூதை இல்லாமலாக்கினால் அதுதான் அல்லாஹ் அளவிலே உன்னை நேரடியாக கொண்டு போகும். நான் இல்லை என்ன யாரு? அவன் தான். நோன்பு நேரத்தில் மறந்து சாப்பிடுறான், சாப்பிட நோ முடியுமா? புரியுமா? மறந்து சோகத்துங்க, முடியுமா? பாலையில மறந்து சாப்பிடுற நோ முடியுமா? மறந்துங்க, எல்லாரும் ஃப்ரீயா சாப்பிட்டா முடியாது. ஏனது அந்த நோன்பு, நான் நோன்பு என்ற உணர்வு அவருக்கு இல்லை. நான் நோன்பு கொடுத்திருக்கிறேன் என்ற உணர்வு அவருக்கு இல்லை. அப்படியானால் தான் நோன்பு என்பதை அவர் மறந்துவிட்டார். தன்னை மறக்கல்ல, தான் நோன்பு என்பதை அவர் மறந்தவரால், காரணத்தினால், அந்த மறதியின் காரணத்தினால் அவர் சாப்பிட்டது அவருடைய நோன்பை முறிக்கவில்லை. தான் நோன்புதான் என்பதை அவர் உணர்கிறார், சாப்பிட்டது உணர்ந்தார். உடலை வாய்க்குள் இருக்கிற சாப்பாட்டை துப்பி விட வேண்டும், உள்ளுக்கு போனது அவ்வளவுதான். மறந்த நேரத்திலே உட்கென்ற சாப்பாட்டினால் இவருடைய நோன்பு முறியாது. நித்திரையில் ஒருவன் கத்தியால் அடித்து குத்தி போட்டான் இன்னொருவர், பக்கத்தில் கத்தி வச்சு படுக்க போட மனுஷன், கத்தியை வச்சு படுத்தான் பக்கத்தில். கனவு என்ன செஞ்சா, கணவன் கண்டு கையில கத்தி தான் இருந்துச்சு, பக்கத்தில் இருந்த கத்தியை கையில் எடுத்துட்டான், எடுத்து பக்கத்தில் படுத்தவன குத்தி போட்டான். இவன் கொலை செய்தவனா? இவன் குற்றவாளியா என்று பார்த்தால் மார்க்கம் இவனை குற்றவாளி என்று சொல்லார். ஏ, இவன் நான் என்ற உணர்வுடன் அவனை குத்தவில்லை, கனவில் தான் இவன் குத்தினான், ஆனால் கொலை செய்து போட்டான். இந்த கொலை இவன் நான் என்ற உணர்வோடு செய்யவில்லை. பைத்தியகாரன் தெரியாது, கையில் ஹத்தி எடுத்து குத்தி போட்டான். அவன் அல்லாஹ்ட்ட குற்றவாளி ஆகுவானா? இந்த உலகத்தில் குற்றவாளி ஆவான். அல்லாஹ்ட்ட குற்றவாளி ஆகுவானா? குற்றவாளி ஆக மாட்டான். ஏன்? பைத்தியம். நான் என்ற உணர்வு அவனிடத்திலே இல்லை. அது என்ன அடிப்படை? இந்த அடிப்படை தான். ஆகவே மறதிக்கே சட்டம் இப்படி என்றால், நான் என்ற உணர்வோடு ஒரு விஷயத்தை செய்கின்ற போது அதற்கு ஒரு வகையான சட்டம். நான் என்ற உணர்வில்லாமல் அவன் என்ற உணர்வோடு செய்கின்ற போது அதற்கு இன்னொரு வகையான சட்டம். சட்டம் வித்தியாசமாகும். அப்ப நான் என்றால் உலகம், அவன் என்றால் இறைவன். அப்ப அவன் நான் அல்ல, அவன்தான் இருக்கிறான் என்ற உணர்வோடு செய்கின்ற போது அல்லாஹ்விட்டு அது டிரெக்டாகவே போய் சேரும், தங்கு தடையின்றி போய் சேரும். ஏன் தெரியுமா? ஏன் அவன் நான் என்பதே இல்லாதவனாக இருக்கிறான். நான் என்று இருந்தால்தானே அவனுக்கு கவலை ஏற்படும், துக்கம் வரும். அல்லாஹு தஆலா எப்படி கவலையே மாத்திரம் பாருங்க, ஒரு மனிதனுக்கு பெருந்தவனை பெரிய விளப்பொண்டு வச்சு கொள்வோம், பெரிய விளப்பொண்டு கவலை ஏற்பட்டா என்ன செய்யும்? உள்ளம் பாதிக்கப்பட்டு மௌத்தா போவான். பெரிய கவலை, இப்படி விஷயம் நடந்து வைத்து கடுமையான கவலையாக இருக்கிறது என்று அந்த கவலையிலே ஏங்குகின்ற போது மௌத் நெஞ்சிருமானுக்கு ஏற்பட்டுவிடும். கவலையினால் உள்ளம் நெறியும். அப்ப அவ்வா எப்படி வைக்கிறான் பாருங்க,
நீ என்று நினைக்கத்தான போன கவலை. நீ என்று நினைத்தால் தான் நீ கவலைப்பட வேண்டும். நீ செய்யவில்லை, அல்லாஹ் செய்தான் என்று நம்பு. அல்லாஹ் செய்தான் என்று நம்பினால் அல்லாஹ் தான் உன்னிலே இப்படி வெளியாயிருக்கிறான். அவன் நீ ஏன் கவலைப்படக்கூடாது? உன்னோட பணம் இழந்து வைத்தா உன்னுடைய பணம் அல்ல, உன்னுடைய பிள்ளை இழந்து போயிட்டா அது உன்னுடைய பிள்ளை அல்ல, உன்னுடைய மனைவி இறந்து விட்டாரா மனைவி உன்னுடையவள் அல்ல. எல்லாம் இறை மயம். இறை மயம் என்று இணைக்கின்ற நேரத்திலே அல்லாஹு தஆலா கவலையை இல்லாமல் ஆக்குகின்றான். நான் என்று இணைக்கின்ற நேரத்திலே கவலையை அதிகரிக்கின்றான். நான் இல்லை என்று இணைக்கின்ற நேரத்திலே கவலையை இல்லாமல் ஆக்கிவிடுகிறான் அல்லாஹு தஆலா. ஆகவே நான் என்ற உணர்வு எதனால் ஏற்படுகிறது? இந்த வுஜூது, நான் ஒருவன் இருக்கிறேன் என்று நினைப்பதனால் தான் கவலை ஏற்படுகிறது. அதைத்தான் இங்கே சொல்கிறார்கள். அல்லாஹ்வை அடைவதற்கு எங்களிடத்திலே மிக சிறந்த வழி என்ன தெரியுமா? இல்லா பினஃபில் வுஜூத் கான சாலிக் எஜிது மினல் மததி ஃபில் பாத்தினி வல்லாஹிரி. சாலிக் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய வழியிலே நடப்பவன் பாத்தினிலும் உள்ரங்கத்திலும் வெளிரங்கத்திலும் மாலா எஜிது ஃபி ஸௌமி நோன்பு நோற்று அதிலே கிடைப்பதை விட வஸ்ஸலா தொழுது அந்த தொழுகையினால் கிடைப்பதை விட அதிகமான நன்மைகளை பெறுகிறார். ஏதாவது நான் இல்லை, நான் என்பதை அழிப்பதன் மூலம், எனக்கு வுஜூது இல்லை என்பதை அவன் நம்புவதன் மூலம் அப்படி நினைக்கிறான். இந்த நிலைமைகள் எல்லாம் அவனுக்கு கிடைக்கிறது. அதுதான் பெரியார் பாடுகிறார் ஹத்தாது ராதிபிலே, இலாஹில் கல்கு மிதுல் ஹுபாப் அலா மா அல்லதல் அஹ்பாப் ஃபமாஉம் ஃபில் ஃபனாஇ ஹுபாப் وحال بقاه يا الله فأين أنا إذا أنت بلاتي دائما كنت فما بنت ولا بنت ولا تابيننا الله لا تكسر حمك ما قدر يكون عمر بلي الله رضي الله عنه وغيره رسوله الآخر حداد راتب لي يبني முன்னுக்கு சொல்லிட்டு போறாங்க. இறைவா உனக்கும் சிருஷ்டிக்கும் உதாரணம் தண்ணீரும் குமிழியும் போல். அந்த குமிழியாக இருக்கின்ற நேரத்திலும் அது தண்ணீர் தான், குமிழி உடைந்த பின்னும் தண்ணீர் தான். இதா அந்த விதாத்தி தாய்மன் குந்தா, இறைவா என்னுடைய தாத்தாக, தாத்தன என்ன, என்னுடைய இந்த வடிவமாக நீயே எப்போதும் இருக்கும் போது நான் எங்கே இருக்கிறேன்? இருக்காங்க எப்படி எங்கே அனா, நான் எங்கே இருக்கிறேன்? இதான்தா நீயே இருக்கும் போது விராத்தி என்னுடைய வடிவமாக நானாக நீயே இருக்கும் போது நான் எங்கே இருக்கிறேன்? அப்ப நான் என்று இணைப்பது ஷிர்க்கு. இணை நமது வடிவமாகவும் அனைத்துமாகவும் இருக்கிறான் என்பதுதான் உண்மையான தௌஹீத். ஆகவே நான் என்பதை நீக்கி நீ தௌஹீத் செய்தால் நோன்பால் தொழுகையால் கிடைக்காத நன்மைகளை நீ அடைந்து கொள்வாய் என்று பெரியார் பஹாவுத்தீன் நக்ஷபந்தி அவர்கள் சொல்கிறார்கள் சகோதரர்களே. அதனால ஒரு பெரியார் கேட்கிறார், فَقُلْتُ وَمَا ذَنْبِي فَقَالُ مُجِيبَتُنْ وُجُودُكَ ذَنْبُ اللَّهِ يُخَاسِبِهِ ذَنْبُ. ஒரு பெரியார் கேட்கிறார் அல்லாஹ் இடத்திலே, இறைவா நான் என்ன பாவம் செய்தேன்? நான் ஒரு பாவம் செய்யலையே, நான் என்ன பாவம் செய்தேன்? வமா ذَنْبِي நான் செய்த பாவம் என்ன? ஒரு சத்தம் ஒன்று வந்துச்சு அவனுக்கு, وُجُودُكَ ذَنْبُ اللَّهِ يُخَاسِبِهِ ذَنْبُ. நீ என்ன பாவம் என்றா கேட்கிறாய்?
நீ என்று நினைக்கிறாயே இதுதான் பாவம். நன்பு அதற்கு நிகரான பாவம் இல்லை. அவ எப்படி நீ என்று இணைப்பதுதான் பாவம், நீ என்று இணைப்பதால் தான் எல்லா பாவங்களும் உண்டாகின்றன, அதற்கு நிகரான பாவம் கிடையாது என்று ஒரு சத்தம் கேட்டதாம். அப்படியானால் பெரிய பாவம் என்ன? நான் என்று இணைப்பது. முழுக்குட இருக்கிற விஷயம் இருக்கிறா, முழுக்கு மனைவியோட தொடர்பு உண்டா, இருந்திடம் வழியானா, நுச்சுபா வழியானா, முழுக்கோட இருக்கிற விஷயம் இருக்க, பள்ளிக்குள்ள வரையறா, குருவான தொடரா, இதை விட பெரிய பாவம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தான் என்று நினைத்துக் கொண்டு தனக்கு வஜூது உண்மையானது, தன்னுடைய வஜூது மெய்யானது என்று நினைத்து அல்லாஹ்வை மறந்திருப்பது பெரும் பாவம். இந்த பாவத்துக்கு குளிச்சு கழிச்சலாம் சரி வராது, முழுக்குக்கு குளிச்சுட்டு வந்துடலாம். இந்த பாவத்தை நீக்குவதற்கு குளிப்பது போதாது, ஷேகுமார்களுடைய தொடர்பு வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நான் என்ற பாவத்தை ஒரே தடவையிலே நீக்கிவிட முடியாது, அது வெட்ட வெட்ட தலைக்கும் மரம், இத்தனையோ வருடங்கள் பிடிக்கும் நான் என்ற பாவத்தை நீக்குவதற்கு. ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்தான் எல்லாமாக இருக்கிறான், அவன் அன்றி இன்னொரு பொருள் கிடையாது. அதைத்தான் ஷேகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒருவர் கேட்கிறார், ஐனல்லாஹ், அல்லாஹ்வை எங்கே அடைந்து கொள்ளலாம், அல்லாஹ்வை எப்படி அடைந்து கொள்ளலாம் என்று கேட்கிறார். அதுக்கு ஷேகுல் அக்பர் அவர்கள் என்ன சொன்ன பதில் தெரியுமா? அந்த தத்ருபுல் ஐன மஅல் ஐன், அல்லாஹ்வை கண்ணால் பார்த்து கொண்டே அல்லாஹ் எங்கே என்று நீ தேடுகிறாய். எப்படி பதில்? அல்லாஹ்வை கண்ணால் பார்த்து கொண்டே அல்லாஹ் எங்கே என்று நீ கேட்கிறாய். எப்படி? உங்களோட பேர் சரித்தி, நீங்க நிக்கிறீங்க ஒரு கூட்டத்தில், ஒரு நாள் வந்து கேட்காரு, அவருக்கு தெரியா சேகுவர சரித்தின தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் நிக்கிறீங்க கூட்ட, அவரே நீங்க பார்க்கணும், எங்க இருந்து வாரீங்க? நான் ஒரு சொந்தக்காரர் தான், வெளியிலிருந்து வாரேன், அவரை கொஞ்சம் சந்திக்கணும். யார்கிட்ட கேட்காரு? அவர்கிட்ட கேட்கார். உண்மையில இவர் தான் அந்த சரித்தி என்பது அவருக்கு தெரியாது. அப்ப இவர் சரித்தின கண்டாரா இல்லையா? சரித்தினை இவர் கண்டாரா காணவில்லையா? சரித்தின் கிட்ட அவர் கேட்காரு, சரித்தின் என்ற யார் சந்தி அவரை பார்க்கணும் ஒன்று, சரித்தின கண்டரா? ஏன் கேட்க? கண்டார், ஆனால் இவர் தான் சரித்தின் என்பது அவருக்கு தெரியாது. நான் தான் சரித்தின், என்ன விஷயம் என்று கேட்டபோதுதான், நீங்க தானா, நான் தெரியாமே இருந்தேன். இதே போன்றுதான் ஷேகுல் அக்பர் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ் எங்கே என்று கேட்டபோது அவனால் அவனை கண்ணால் கண்டுகொண்டு எங்கே என்று கேட்கிறாய் என்றார்கள். அப்படியானால் என்ன கருத்து? அல்லாஹ் தான் சர்வ பிரபஞ்சமாக இருக்கிறான், அவனைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள், அவனையே பார்த்துக் கொண்டு அவன் எங்கே என்று தேடுகிறீர்கள். எதனால் இந்த மனிதன் தேடுகிறான்? அல்லாஹ்வை கண்டுகொண்டே அல்லாஹ்வை எதனால் இந்த மனிதன் தேடுகிறான்? அல்லாஹ்வை பற்றிய உரிய அறிவு அவனிடத்திலே இல்லை. சரித்தீனை கண்ணால் கண்டுகொண்டு சரித்தீன் எங்கே என்று தேடுவது போல் அல்லாஹ்வை தான் கண்ணால் கண்டுகொண்டு அல்லாஹ் எங்கே என்று இவன் தேடுகிறான். அப்ப என்ன கருத்துப்பட சொன்னார்கள் ஷேகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு? எல்லாம் அவனே. அதைத்தான் ஹதீப் அவர்கள் இன்று ஹுத்பாவிலே ஓதி காட்டினார்கள். எவன் இந்த உலகிலே குருடனாக இருந்தானோ
குருடனா இரு, மார்க்கம் தெரியாதவன் குருடன். குருடனா என்ன? அல் அஹ்மா அல்லதி மை அஹ்மா பஸர்ஹு இன்னம அல் அஹ்மா மை அஹ்மா பஸீரத்துஹு. அப்போ அஹ்மா என்றால் வெளிக்கண் குருடன் அங்க சொல்லவில்லை. பஸீரத்துஹு அகக்கண் குருடனைத்தான் அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனிலே சொல்கிறார். அப்ப மார்க்கம் தெரியாதவன் ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்ன? வமங்கான ஃபீஹாதிஹி அஹ்மா, இந்த உலகிலே அல்லாஹ்வை யார் காணாமல் இருந்தானோ. எல்லாம் சிரிக்கிறான், இது அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சிரிக்கிறான். சிரித்து சிரித்து என்று சிரித்து என்ற போலியிலே வாழ்ந்தானோ, ஃபஹுவபில் ஆஹிரத்தி அஹ்மா, அவன் மறுமையிலும் அதே நிலைத்தான், குருடனாகத்தான் இருப்பான். அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? நீங்க கேட்டா அதிலே அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்தில் சொல்கிறான், இந்த அடியான் கேட்பான், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை காணாம குருடனா கிடந்தானே, அல்லாஹ்ட்ட அவன் கேட்கிறான் எப்படி, லிம ஹஸர்தனி அஹ்மா வகத் குந்து பஸீரா. அடுத்த வசனம், இறைவா நான் உலகிலே பார்வையுடையவனாகத்தான் இருந்தேன், என்னை நீ ஏன் குருடனாக அனுப்பினாய்? நான் உலகிலே பார்வை உடையவனாகவே இருந்தேன், என்னை நீ எதற்காக குருடனாக எழுப்பினாய் என்று கேட்பார். அப்ப எந்த குருடனை பத்தி அந்த சொல்லப்படுகிறது? வெளிக்கண் குருடனை பற்றி அல்ல, அகக்கண் குருடனை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. இந்த உலகிலே எவன் ஹக்கை ஹக்காக காணாமல், ஹக்கை ஹக்காக காணாமல் ஹல்காக கண்டானோ அவன் தான் குருடன். அல்லாமா குருடன் என்பவன் யார் தெரியுமா? ஹக்கை ஹக்காக காணாதவன், ஹல்கை ஹல்காக கண்டவன். இந்த ஹல்கு சிருஷ்டியை சிருஷ்டியாக கண்டவன், அல்லாவை அல்லாவாக காணாதவன், இவன் தான் குருடன். யார் குருடன்? சரித்தீனை சரித்தீனாக காணாதவன் குருடன். குருடன் கேட்டவன், கேட்கின்ற நேரத்திலே சரித்தீன் எங்கே என்று பார்த்துக் கொண்டு கேட்டானே அவர் குருடன் தான். யதார்த்தத்திலே ஒழுக்கன் குருடன், அகக்கண் குருடன், அறிவுக்கண் குருடன், தெரியாமல் தான் கேட்டான். அதே போன்று அல்லாதான் எல்லாமாக இருக்க, அவனே எங்குமாகி எல்லாமாகி நிறைந்திருக்க, எவன் காணவில்லையோ அவன் உண்மையிலே குருடன்தான். அதைத்தான் அல்லாஹு தஆலா அவனைத்தான் மறுமையிலே குருடனாக ஆக்குவான். அதற்காகத்தான் அவன், இறைவா நான் பார்மையுடையவனாக வல்லவா இருந்தேன், என்னை குருடனாக நீ ஏன் எழுப்புகிறாய், ஏன் எழுப்பினாய் என்று கேட்பான். நீ உலகில் குருடனாக இருந்து விட்டாய், மறந்து விட்டாய், இந்த உலகிலும் நீ மறக்கப்பட்டு விட்டாய் என்று அல்லாஹ் பதில் சொல்வானாம். ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அறிவுகளில் உயர்ந்த அறிவு இதுதான். இதை விட ஒரு அறிவு உலகத்திலே கிடையாது. சிக்கு சட்டக்கலையோ அல்லது வாசகக்கலையோ அல்லது தப்சீர்கலையோ அல்லது வேறு எது மார்க்கத்துடைய கலையோ வேறு அறிவுகளோ அல்ல. இல்முல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வை பற்றிய ஏகத்துவ கலைதான், அதுதான் வஹ்தத்துல் வுஜூத் என்ற கலைதான், அவன் தான் எல்லாமாக இருக்கின்ற எந்த கலைதான், இந்த அறிவுதான் உலகத்திலே மிகப்பெரிய அறிவாகவும், இந்த கலை யாரிடத்திலே இருக்கிறதோ அவன்தான் மிகப்பெரும் செல்வந்தனாகவும் இருக்கிறான் என்று இமாம்கள் ஆரிவீன்கள் பெரியார்கள் சொல்கிறார்கள். ஆகவே இந்த கலையை எங்களுடைய வாழ்க்கையிலே மரணத்தின் முன் அழகாக கற்று அல்லாவை அறிந்த மெய்யன்பர்களாக ஆவோமாக. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஞான கலையை உள்ளத்திலே ஏற்படுத்தி தருவானாக, ஞானத்தை படிப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை தருவானாக, ஞானத்தை அறியக்கூடிய பாக்கியத்தை தருவானாக, அந்த ஞானத்தை கொண்டு இவ்வுலகிலும் மறு உலகிலும் வாழக்கூடிய பாக்கியத்தை அருள்வானாக.
آمين آمين يا رب العالمين. والحمد لله رب العالمين، والسلام عليكم ورحمة الله وبركاته، صلى الله على محمد صلى الله عليه وسلم.